கதோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ கதோடுதான் நான் பேசுவேன். நான் உங்களோட ஹோஸ்ட், உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மண்டே அன்னைக்கு கால் பண்ணுங்கள். 0444906777 நம்பருக்கு. மார்னிங் 11 to 12 லைவ் நடக்கும். அதை தொடர்ந்து அப் டு 5 o'clock வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதெல்லாம் டெய்லி 1 to 1:30 PM ஒளிபரப்பு பண்ணுறோம். ஸோ டெய்லி என்னுடைய தொலைபேசி எண்ணும் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். அதுக்கு நீங்கள் உங்களோட நம்பர் கூட எஸ்எம்எஸ் பண்ணலாம். இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. நான் கான்சர் வந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. சாப்பிடும்போது மேடம், சாப்பிட்டும்போது ஒரு வயிறு ரொம்ப மாதிரி ஒரு ஃபீலிங் மேடம். சாப்பிடும்போது என்ன வயதாச்சு உங்களுக்கு? 34 மேடம். 34. நான் வந்து உளவியல் ஆலோசகர். பட் ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தானாக்கா உங்களுக்கு அந்த இது இருக்கலாம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், பேட் கொலஸ்ட்ரால் இருக்கலாம். சரியா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரத்த பரிசோதனை பண்ணிவிடுங்க. அதில் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நிறைய இயற்கை மருந்துகளை இதுக்கு சரி பண்ணலாம். ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம்க்கெலாம் டயட்லேயே வந்து சரி பண்ணிடலாம். டயட்லேயே வந்து உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக வந்து உங்களுக்கு எப்பப்பார் ஒரு பதட்டம், குற்ற உணர்வு, ஃபியர் இதெல்லாம் இருந்ததுன்னா வயர் அஃபெக்ட் ஆகும். ஆமாம், பயம் இருந்தாலே வயர் அஃபெக்ட் ஆகும். அளவுக்கு மீறிய பயம் இருந்ததுன்னா ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணுறது, இந்த சுச்சுவேஷன் இவங்களுக்கு தெரிஞ்சிட்டா என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா என்ன பண்ணுறது, இல்லை இது நம்மளுக்கு இப்படிலாம் நம்ம செய்கிறோமே அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், இல்லை வந்து நமக்கு ஒன்றுமே தெரியலையே நம்ம எப்படி சர்வைவ் ஆகுது அந்த மாதிரி பயம், இல்லாட்டினா யாராவது நபர்களை பார்த்து இவங்கக்கிட்ட நம்ம எப்படி பழகிறது, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பயந்தா. ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்தாக்கா வயர் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பயம் இருக்க மாட்டேன். பயம்? பயம், பயம். பயம் யார் மேல? எது பார்த்தாலும் பயமா இருக்குது. எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. எவ்வளவு நாளா இருக்கு அந்த மாதிரி? அது கொஞ்சம் வருஷமாவே இருக்குது. ஏன் அப்படி தனியா இருக்கிறது ஏன் தெரியல. வீட்டுல தனியா இருக்க பயப்படுறேன், இருட்ட பார்த்தா ரொம்ப பயப்படுறேன். சின்ன வயசுலலாம் இல்லையா அப்படி? சின்ன வயசுலே அப்படி அப்படி இல்லை, கொஞ்சம் நல்லா பயம். அது நீங்கள் தெரப்பியில் தான் கண்டுபிடிக்கணும் எதனால் அப்படி பயம் ஆரம்பிச்சது, எந்த வயசில் ஆரம்பிச்சது, ஏன் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அந்த பயத்துலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணினாக்கா சரியாயிடும். நீங்களே கூட உட்காந்து செல்ஃப் ஹிப்னோசிஸ் பண்ணலாம். உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சா, அதாவது பின்னோக்கி போய் யோசிக்கணும் என்ன மாதிரி நபர்கள் வந்தாங்க, என்ன அனுபவம் வந்தது, எதனால் பயந்தோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு மனது விட்டு பேசணும் அப்படின்னாக்கா ஒரு தெரபிஸ்ட் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு அது பண்ணலாம், பெட்டர். ஏன்னா சில சமயம் வந்து நம்ம கடந்த காலத்துக்கெல்லாம் போகும்பொழுது இன்னும் அதிகமாக பயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அதனால் ஒரு தெரபிஸ்ட் உதவியோடு பண்ணும் பொழுது அப்போ அந்த பயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு, சில சமயத்தில் வந்து ஏதாவது ஒரு அவமான உணர்வு, குற்ற உணர்வு இருந்தால் அதுலேருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. சரியா? ஓகேம்மா, நன்றி. ஸோ இருட்டை பார்த்து பயம் அப்படிங்கிறது வந்து பல காரணங்களுக்காக வரலாம். யாராவது வந்து இருட்டு ரூமில் ஒன்று பூட்டிடுவேன் சின்ன வயசில் மிரட்டியிருந்தா அப்படி தோணலாம். ஏன்னா அது ரொம்ப காமன். நம்ம ஊர்லெல்லாம் குழந்தைங்க சாப்பிட்லன்னா இருட்டு ரூமில் வச்சு பூட்டிடுறேன்னுவாங்க. ஸோ அதனால் கூட வந்து வளர்ந்ததுக்கப்புறம் இருட்டு ரூம்னாலே பயம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த ரூமில் போய் இருக்குது, பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவறு தான், செய்யக்கூடாது. நம்ம பெரியவங்க வந்து சுயநலத்துக்காக இந்த மாதிரி வந்து பயமுறுத்தி விட்டுறோம் குழந்தைங்கள. குழந்தைங்கள பயமுறுத்துறதுங்கிறது ஒரு துர்புத்தி, அது கெட்ட புத்தி, அது வந்து பண்ணக்கூடாதுன்னு தெரியாமே இன்றைக்கி நிறைய பேர் அதை விளையாட்டாக பண்ணிகிட்ருக்காங்க பெற்றோர்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் கூட பண்ணியிருக்கேன், குழந்தை சின்னதாக இருக்கும்போது தெரியாது, ஏன்னா வந்து அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு. எங்கள் அம்மாலாம் நிறைய பயமுறுத்திருக்காங்க, நம்மலாம் நிறைய பயந்துருக்கோம். அப்புறம் வயசு வந்ததுக்கப்புறம் வச்சா இப்படி பயமுறுத்தினாங்களேன்ட்டு வெளில வந்துட்டோம்.
ஆனா அதே மாதிரி எல்லாருமே வந்து வெளியில வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என் பேர் செல்வன், நாகர்கோவில் இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. எனக்கு ஏஜ் 33 ஆகுது மேடம். கொஞ்சம் உரக்க பேசுங்க மேடம். எனக்கு வந்து கேர்ள்ஸோட ட்ரெஸ் போடுற பழக்கம் இருக்கு. ஓகே, பட் உங்களுடைய உருவ அமைப்பெல்லாம் வந்து நீங்க ஆண் மாதிரி இருப்பீங்களா இல்ல கொஞ்சம் பெண் இதுல இருப்பீங்களா? ஆண் மாதிரி தான் இருப்பேன். எனக்கு பெண் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் இல்லை மேடம். உடை மட்டும், பெண்களோட உடை மட்டும் போட்டுக்கணும்னு ஆசை. ஆமா சார். அது வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் நேரத்துல உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆயிடுச்சு. குழந்தை இருக்கா? குழந்தை இல்ல. குழந்தை இல்ல. இப்போ அது வந்து தாம்பத்தியம் செய்யும் போது மட்டும் அந்த மாதிரி உடை போட்டுட்டு செய்யணும் அப்படி ஆசை இருக்கா, இல்ல எந்த மாதிரி நேரங்கள்ல அந்த மாதிரி உடை போடணும்னு ஆசை இருக்கு? மேக்ஸிமம் தாம்பத்தியம் செய்யும் போது தான் உடை போடணும்னு நல்லா ஆசையா இருக்கும். நம்ம சாதாரணமா தனியா இருந்தாலும் அதே மாதிரி ஆசையா இருக்கும். அது வந்து ஒரு பிறழ்வுங்க, அது வந்து ஒரு செக்ஷுவல் டிசார்டர்னு சொல்லுவாங்க மனநோய் இதில். அது வந்து நீங்கள் அந்த அதற்கான மருத்துவரை நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கனாக்கா அதற்கான மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. இப்போ உங்கள் மனைவிக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குன்னு? தெரியும் மேடம். அது அவங்க அலோவ் பண்ணுறாங்களா? அவங்க அலோவ் பண்ணுறாங்க. சரி சரி சரி. அப்ப அவங்க அலோ பண்றாங்க, நீங்க போட்டுட்டு நீங்க வந்து தாம்பத்தியம் என்ஜாய் பண்றீங்க. ஆமா மேடம். சரி, அப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா எனக்கு அது ஒரு அவமானமா இருக்கா? அது போட வேண்டிய ஆகும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இல்ல எனக்கு தி லேடிஸ் வீட்ல வந்தாலே இப்ப லேடிஸ் ட்ரெஸ் போட கூடிய பழக்கமா ஆயிடுச்சு. வீட்ல வீட்ல வந்தாலே நான் இப்போ நைட்டி தான் போடுறேன். வீட்டுக்குள்ள போனவுடனே நைட்டி போட்டுறீங்க? ஆமா நைட்டி போடுறேன். ஆனா உங்க மனைவி அதுக்கு அலோ பண்றாங்க? மனைவி அலோ பண்றாங்க, இருந்தாலும் வெளியே யாரும் பாத்துற கூடாது இல்ல, அந்த பயம் மட்டும் இருக்கும். இது எந்த வயசுல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சு? ஒரு 9th 10th படிக்கும் போதுல இருந்து. அப்படி அப்போ உங்க அப்பா அம்மா அலோ பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? ஆமா, அப்பா அம்மா அலோ பண்ணல. அப்ப நீங்க அதுக்குள்ளே மனசுக்குள்ளே அடக்கி அடக்கி வச்சிருந்தீங்களா அந்த ஆசைய? ஆமா. எப்பாவது சீக்கிரட்டா திருட்டுத்தனமா போட்டு பாத்துப்பீங்களா யாரும் இல்லாத போது? அம்மா வந்து டெய்லர் தான். முதல்ல அம்மாவே கொஞ்சம் சின்ன வயசுல எல்லாம் இந்த பட்டு பாவாடை எல்லாம் தைச்சா போட்டு பாப்பாங்க. ஓ, சோ அவங்க வந்து தைச்சிட்டு அது கரெக்டா இருக்கா என்னன்றத உங்களுக்கு போட்டு பாத்துருவாங்க. உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொன்னதுனால அது உங்களுக்கு மன ரீதியாக பாதிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? கூட பிறந்த தம்பி. தம்பி இருக்கான். தம்பிக்கு என்ன பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு தான் போட்டு போட்டு பார்ப்பாங்க. ஆமா, எனக்கு தான் போட்டு போட்டு பார்ப்பாங்க, தம்பிக்கு பார்க்க மாட்டாங்க. எத்தனை வயது வரைக்கும் அந்த மாதிரி செய்துட்டு இருக்காங்க? ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஹலோ. ஹலோ. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு வரைக்கும் உங்க அம்மா இந்த மாதிரி பெண்களோட ஆடைகளை போட்டு போட்டு அழகு பார்த்தாங்க? ஒரு 9 வரைக்கும் போட்டு பார்த்தாங்க. அதுக்கு அப்புறம் நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா இல்ல அவங்களே வேணான்னு விட்டுட்டாங்களா? இல்ல, முதல்ல நான் சின்ன வயசுல தான் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். அம்மா ஒரே ஒரு தடவை போடு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் நான் போடுவேன். அதுக்கப்புறம் அம்மாவே ரொம்ப 10th வந்தப்புறம் அம்மா வந்து அதை கேட்க மாட்டாங்க போட்டு பாக்க. வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப வெளியில எல்லாம் போனா நார்மலா இருப்பீங்களா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு? இது வந்து ஒரு கண்டிஷனிங்ல தான், இது வந்து ஒரு அபரேஷன் உங்களுக்கு. இது வந்து நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா பிஹேவியர் மாடிஃபிகேஷன்ல சரி பண்ணலாம். அதாவது உங்களுக்கு இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வெளில வந்துடலாம். ஓகே.
வெளியே வரணும் ட்ரை பண்ணிட்டு சில டைம் ஒரு 2 மந்த்ஸ் அப்படி அதை விட்டுருவேன், அவாய்ட் பண்ணிடுவேன். இல்ல இல்ல, அதுக்கு தெரப்பி நீங்க நீங்க மருத்துவருக்கு இல்ல போணும், அதுக்கு அதற்கான சில தெரப்பிஸ் இருக்கு. ஸோ அது வந்து நீங்க மருத்துவர்கிட்ட போய் முறையாக நீங்க பயிற்சி எடுத்துக்கணும், அவங்க கொஞ்சம் அந்த சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி அது உங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்களா அதை வந்து டீ கண்டிஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கா அது வேண்டாம் அப்படின்னு தோணும் பொழுது அது தானாக அந்த பழக்கம் போயிடும். ஓகே, ஸோ அது எப்பயோ சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு வந்து பசுமரத்தானின்னு வாங்கல்ல, அந்த மாதிரி சில பழக்கம் தான் இதெல்லாம். சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் பழகி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு இது வந்துடுது. ஸோ நீங்கள் எதுக்கும் வந்து ஒரு மனநல மருத்துவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கவுன்சிலிங் எடுத்து பாருங்க. பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாறாங்க, அப்ப அவங்க எல்லாம் கொஞ்சம் என்னடா இது அப்பா நைட்டி போட்டு சுத்துறாங்கன்னு பேசுவாங்கல்ல. அவமான உணர்வோட நம்ம ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணணும். நமக்கு அவமானமா இருக்கிற ஒரு விஷயம் நம்ம ஏன் கண்டினியூ? ஒன்னு ரொம்ப சிம்பிள்ங்க, சில விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையா இருக்கிற விஷயத்த நம்ம ரொம்ப சிக்கல் பண்றோம். நம்ம வந்து வெளியில ஒண்ணுத்த தைரியமா நான் இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா அதை நம்ம ஏன் செய்யணும்னு கேள்வி கேட்கணும். ஓகே, இப்போ அதை நம்ம செய்துதான் ஆகணுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பெரிய நோக்கம் இருக்குன்னா, ஓகே ஒரு நல்ல நோக்கம் இருக்கு, பெரிய நோக்கம் இருக்கு, மத்தவங்களுக்கு அது நன்மை தரப்போகுது, சங்கடம் தரப்போகுது இல்ல அப்படின்னா துணிந்து செய்யலாம். ஆனா இப்ப நம்ம வந்து நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால யாருக்குமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து உபாதையும் கிடையாது. இப்போ உங்களோட இது இருக்குல்ல, இது வந்து யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது. இப்போ ஒரு ஆண் நைட்டி போட்டு சுத்துறதுனால சமூகத்துக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் கிடையாது. ஆனால் இது ஒரு கேலி கூத்தாகும் இல்லையா? இப்போ வந்து ஒரு ஆண்களுக்குன்னு ஒரு ஆடை, பெண்களுக்குன்னு ஒரு ஆடை இருக்கும்போது நாம் ஏன் வந்து வித்தியாசமாக இருக்க விரும்புகிறோம், நாம் ஏன் அந்த கவன ஈர்ப்பு இது பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கேள்வி கேட்கணும். ஓகே, நமக்கு எதுக்கு இந்த கவன ஈர்ப்பு அப்படிங்கிறது? ஸோ அதையெல்லாம் மீறி அது வந்து உணர்வு ரீதியாக எங்கேயோ வந்து ஒரு கம்ஃபர்ட் தருது அப்படிங்கிற போது அது கொஞ்சம் சைக்கலாஜிக்கலி நீங்கள் இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா அந்த பிஹேவியர் மாடிஃபிகேஷனில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். பண்ணிட்டா நல்லது தான், சேஞ்ச் பண்ணி அலைன் ஆகிட்டாக்க நல்லது தானே. எதுக்கு இல்லை, நம்ம ஊரோட ஒத்து போகிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை? முடிஞ்சதுன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து யாராவது உங்க சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரீடம் இருக்காது, அவங்களுக்காக நம்ம வந்து நார்மலா இருக்கணும் அப்படின்றது. அடுத்தது இன்னொன்று என்னன்னாக்கா, அந்த பெண்களுடைய ஆடையில் வந்து இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி அப்படிங்கிறது வந்து மிகைப்படுத்தி இருக்கலாம் நீங்கள் ஒரு சமயம். ஓகே, அதனால கூட ஒரு இது இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நான் வந்து தேர்ச்சி பெற்ற தெரப்பிஸ்ட் கிடையாது. ஆனால் சில மனநல மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்று இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு வேணால் நீங்கள் இந்த பிரச்சனையை பேசி வேற என்ன மாதிரியான முறைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். டீகண்டிஷன் பண்ணிக்கிறது, உங்களோட அந்த அந்த ஆசைகள், அந்த ஏன் அந்த ஒரு அட்ராக்ஷன் வருது, அந்த பெண்களோட ஆடையில் ஏன் இப்படி அட்ராக்ஷன் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அதுலேருந்து வெளியே வருவதற்கான தீர்வுகள் நீங்கள் முயற்சி பண்ணாலே வந்துடலான் தான் எனக்கு தோணுது. சரியா? ஓகே, ஸோ இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ மேடம், விஜயா. ஆ விஜயா, சொல்லுங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் இறந்துட்டாங்களா?
குழந்தை பிறந்தது வந்து இந்த இரண்டாவது கணவர் மூலமாகவா? முதல் கணவர் மூலமாக உங்களுக்கு குழந்தை இருந்தது. முதல் கணவரோட 10 வருஷம் வாழ்ந்தீங்களா? முதல் கணவரோட ஒரு 10 வருஷம் வாழ்ந்தீங்க, அவர் மூலமாக ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும் பொழுது இரண்டாவது திருமணம் செய்துகிட்டீங்க. முதல் திருமணம் டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? இரண்டு காலுமே உங்களுக்கு செயல்படாதா இல்ல ஒரு கால் மட்டும் தான் செயல்படாத? ஒரு கால் தான் நல்லா இருக்குல்ல, ஒரு கால் ஒரு கை நல்லா இருக்குல்ல? ஆனா எதுவும் மருத்துவர் எல்லாம் நீங்க சந்திச்சீங்களா உங்க பிரச்சனைக்கு? நானு ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் மேடம், சின்ன வயசுல நடக்க முடியாம இருந்து அப்புறம் ஆபரேஷன் பண்ணிதான் இப்போ ஓரளவுக்கு ஒரு கையும் ஒரு காலும் ஊனி நடக்கிறேன். அப்புறம் நான் முன்ன வேலையில தான் இருந்தேன் கடையில. அப்புறம் என்னை பார்த்துட்டு பேசி இவங்க அப்பா அம்மா யாரும் பாத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரி, பண்ணிட்டு இப்ப வந்துட்டு இவங்க முன்ன ஒரு லவ் மேரேஜ் பண்ணி லவ் பண்ணிருப்பாங்க, அந்த பொண்ணு கூட தொடர்பு இருக்கு. சரி, அப்புறம் திரும்பவும் 2-3 பேர் கூட தொடர்புக்கு நான் அதை வந்து ரெக்கார்ட்ல கேட்டு கண்டுபிடிச்சேன். சரி, அதுக்கப்புறம் இனிமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. இப்போ அவருக்கு இத்தனை பேர் லவ் இருக்கும்போது அவர் எதுக்காக உங்களை திருமணம் பண்ணிட்டாரு? உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல வீடு சொத்து கித்து ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை மேடம். அப்ப வந்து அவங்க யாருமே பாத்துக்கிறதுனால இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன், அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களை யார் பாத்துக்கணும்? இல்ல, அவங்க வந்து அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, யாருமே கவனிக்கிறது இல்ல. ஏன், அவங்களை கவனிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவருக்கு கை கால் எல்லாம் நல்லா தானே இருக்கு. அவருக்கு என்ன வயசு? 38-40. இப்ப அவரை தான் நீங்க கவனிக்கிறீங்களா? இல்ல, அவங்க தனியா இருந்தாங்களா, அவங்க அந்த மாதிரி நினைச்சாங்க. இப்ப யாரும் என்ன பாக்குறது இல்ல, வர்றது இல்ல, அம்மா அப்பா எல்லாம் யாரும் வர்றது இல்ல, போறது இல்ல, தனியா தான். சரி, இப்ப நீங்க ரெண்டு பேரும் திருமணம் ஆகி ஒரு வீட்டுல இருக்கீங்களா? திருமணம் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுல மட்டும் வேலை பாக்குறீங்க, அவர் வெளியில போயிட்டு வேலை பார்த்துட்டு வர்றாரு. அவங்க டிரைவரா இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி திரும்ப ரெக்கார்ட்ல கேட்டு பண்ணி சண்டை போட்டேன். சண்டை போடுறதுக்கு அப்படி எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. அப்புறம் திரும்ப இதை பத்தி பேசினேன்னா இப்பவே உன் வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டாங்க. அதனால இப்ப நான் எதுவுமே பேசல, அமைதியா இருக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மாவை சைடும் எனக்கு ஹெல்ப் கிடையாது. நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா, அங்க எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க? மேடம் வந்து ஊர்ல வந்து ஒரு போன் கடையில தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப திருச்செங்கோடு வந்துட்டேன்.
உங்க கால நிக்கிறதா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க வேலை செஞ்சுட்டு நீங்க சம்பாதிச்சு சாப்பிடுறது பேசிட்டு உங்களுக்கு வந்து ஒரு தாம்பத்தியம் இவர் கொடுக்குறாரு, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி, ஒரு ஆண் தோணன் ஒருத்தர் வேணும், அது பிடிச்சிருக்கு. அப்படின்னா இவரை வந்து கணவராக நீங்கள் அப்படியே இருக்கட்டும், தொடர்பாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, அவர் எப்படியும் தேடி வருவார் உங்களை. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் காலில் நின்று நீங்கள் சம்பாரித்து நீங்கள் உங்களுக்கு வாழறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, நீங்கள் தாராளமாக நீங்கள் வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும்னா சூப்பராக வேலை பார்த்துட்டு நீங்கள் இருக்கலாம். வேலை கிடைச்சதுன்னா அதை ஏன் பண்ணக்கூடாது? உங்க பையன் தான் பெரிய பையனாச்சே, இப்ப 10 வயசு ஆச்சுல. அப்புறம் என்ன பிரச்சனை? சோ அதனால வந்து நீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களை ரொம்ப அவமானப்படுத்துறாரு, உங்களை வந்து இலக்காரப்படுத்துறாரு, உங்க கூட தாம்பத்தியமும் இல்ல, உங்களை வந்து கவனிக்கிறதே இல்ல அப்படின்னாக்கா, அப்ப அவரு கணவரா வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் யோசிங்க. இல்ல சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கையில ஏதோ சந்தோஷம் கிடைக்குது, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆண் துணையாக அவர் இருக்காரு, அதுவும் எனக்கு முக்கியம்தான் அப்படின்னு தோணுச்சுன்னா அவர் கூட ஒரு எல்லைகள் வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு வெறுத்து போச்சு. அப்ப பழையபடி வேலை கிடைச்சதுன்னா தேடிட்டு போயிடுங்க. உங்க பையன் தான் வேலைக்கு போறாருல, இல்ல உங்க பையனோட உங்க பையன் வேலைக்கு போறாருல, அந்த சம்பாத்தியத்துல நீங்களும் உங்க பையனும் வாழ முடியுமான்னு பாருங்களேன். உங்க பையனோட உங்களுக்கு நல்ல பாண்டிங் இருக்கா? உங்க பையன் நல்லா கவனிச்சு பணம் எவ்வளவு சம்பாதிக்கிறான் உங்க பையன்? சரி, அப்ப நீங்களும் உங்க பையனை உட்காந்து பேசுங்க. பேசிட்டு உங்க பையன் உங்களுக்கு வீட்டுல இன்சார்ஜ் எடுத்துப்பான், உங்க பையன் நல்லா கவனிச்சுப்பானா, நீங்க போயிடுங்க. உங்களோட இப்போ போர் அடிக்குதுன்னா வீட்டு வேலை முடிச்சுட்டு போய் பாக்குதான் தாராளமா பாக்கலாம், தவறு ஒண்ணுமே கிடையாது. சரியா? ஓகே, நன்றிம்மா. இன்னைக்கு பங்கு கொண்ட நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும்னு நினச்சிங்கன்னா எவ்ரி மண்டே கால் பண்ணுங்கள். பிட்வீன் 11 and 5 மார்னிங் 11 to 12 வந்து லைவ் நிகழ்ச்சி நடக்கும். அதை தொடர்ந்து நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறோம். 0444906777 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது தான் டெய்லி வந்து 1 to 1:30 PM ஒளிபரப்பு பண்ணுறோம். வீக் டேஸில் தொலைபேசி எண் வரும், அதுக்கு நீங்கள் உங்களோட தொலைபேசி எண்ணை எஸ்எம்எஸ் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சி நிறைய நாங்கள் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்டலாம் பகிர்ந்துக்குங்க. உங்களுடைய பிரச்சனைகளை program@peppersTV.com அதுக்கும் எழுதலாம். விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.